வணக்கம். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமைச்சரவைக்கும் ஆளுநருக்கும் இடையே அதிகார போட்டி இல்லை, முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. பழமையான குளத்தை தூர்வாரி நடைபாதை அமைக்க வேண்டும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தட்டாஞ்சாவடி தொகுதியில் 15 லட்சம் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். ஒரே நாளில் 73 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. இனி விரிவான செய்திகள். உசுடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாளை முன்னிட்டு கரசூர் பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உசுடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கரசூர் பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, ஏவிஎஸ் சுப்பிரமணி மற்றும் திரு வைத்தியநாதன் எம்எல்ஏ மற்றும் கட்சி பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து அப்பகுதி மக்களுக்கு புடவை அன்னதானம் வழங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு ஆளுயர மாலை அணிவித்து கேக் வெட்டி அப்பகுதி மக்கள் சிறப்பாக கொண்டாடினர். மற்றும் இந்த பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சத்யா எலக்ட்ரானிக் ஷோரூமின் புதிய 2வது கிளை திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். மேலும் திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதி பவன நகரில் சத்யா எலக்ட்ரானிக் ஷோரூம் 2வது கிளை திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. திறப்பு விழாவையொட்டி சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிறுவனத்தினை குத்துவிலக்கேற்றி திறந்து வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உட்பட நிறுவனத்தின் மேலாளர், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். திறப்பு விழா சலுகையாக ரூபாய் 20,000 மேல் பொருள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதேபோல் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கினால் ரூபாய் 2,000 மதிப்புள்ள மொபைல் இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் 0% வட்டியில் குறைந்த சுலப தவணையில் பொருட்கள் வாங்கவும் சலுகை உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அமைச்சரவைக்கும் ஆளுநருக்கும் இடையே அதிகார போட்டி என்பது இல்லை என்றும், புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்கு ஆளுநரின் ஒத்துழைப்பு முழுமையாக இருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 75வது சுதந்திர திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் 75,000 மரக்கன்றுகள் நடும் தொடக்க விழா புதுச்சேரியை அடுத்த மணப்பட்டு கிராமத்தில் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று மரங்களை நட்டு வைத்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியை பசுமையாக்கும் வகையில் மரம் நடும் விழாவை தொடங்கியுள்ளோம். அதன்படி புதுச்சேரியை எல்லோரும் விரும்பும் மாநிலமாக
உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்படும் என உறுதியளித்த ரங்கசாமி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு என்னென்ன தேவை என்று துணைநிலை ஆளுநருக்கு நன்றாக தெரியும். முந்தைய ஆட்சியில் இருந்தது போன்று அதிகார போட்டி என்பது இல்லை என்றும், அரசின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் துணைநிலை ஆளுநர் இணக்கமாக செல்கிறார் என பெருமிதத்துடன் பேசினார். தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரியில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 75,000 மரக்கன்றுகள் நடும் பணி தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. இதை 7.5 லட்சமாக உயர்த்தி கொண்டு வர வேண்டும் என்பதே எங்களின் இலக்கு என்றவர், புதுச்சேரி மாநிலத்திற்கு நல்லது செய்ய வேண்டி எதை கேட்டு வந்தாலும் நான் எல்லா வகையிலும் துணை நிற்பேன் என உறுதியளித்தார். தொடர்ந்து நாளை பிறந்தநாள் கொண்டாட உள்ள முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மேடையிலேயே பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அரசு செயலர் ஐயா அவர்களையும் வரவினை மலர் கொத்து கொடுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மிக முக்கியமாக சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது இல்லாத தொழிற்சாலைகள் நம்முடைய புதுச்சேரியில் நாம் கொண்டு வர வேண்டும். அதற்குரிய முயற்சியும் நாம் எடுக்க வேண்டும். பல தொழில் வல்லுநர்களை அழைத்து பேசி இங்கே பல தொழிற்சாலை கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை நாம் கொண்டு வர வேண்டும். நல்ல வளமான புதுச்சேரியை நாம் உருவாக்குவதற்கு அனைத்து நிலைகளிலும் இந்த அரசானது, எங்களுடைய அரசானது செயல்படும். அதற்கு நம்முடைய மேதகு துணைநிலை ஆளுநர்கள் முழு ஒத்துழைப்பு நிச்சயமாக கொடுப்பார்கள், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பு சொன்ன அதிகாரம்லாம் பகிர்ந்து கொடுக்கும், அது உண்மைதான், தெரியும், அவங்களுக்கு தெரியும், நம்முடைய மேதகு துணைநிலை ஆளுநர்களுக்கு தெரியும். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள பழமையான குளத்தை தூர்வாரி அதை சுற்றி நடைபாதை அமைக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கருவாடிக்குப்பம் பகுதியில் பழமையான குளம் உள்ளது. இக்குளத்தை நீரும் ஊரும் திட்டத்தின் கீழ் தூர்வாரி செப்பணியிட அறிவிக்கப்பட்டது. ஆனால் சிலர் அக்குளத்தில் மண் மற்றும் கட்டிட கழிவுகளை கொட்டி குளத்தை மூடும் வேலையில் ஈடுபட்டுள்ளதாகவும், அதனை அரசு தடுத்து நிறுத்தி குளத்தில் கட்டிட கழிவுகளை கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், குளத்தை தூர்வாரி சுற்றிலும் நடைபாதை அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும், பழமையான இந்த குளத்தை அரசு பாதுகாத்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் 50க்கும் மேற்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருவாடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் அரசு உடனடியாக குளத்தை தூர்வாரி சுற்றி நடைபாதை அமைத்து தர வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். வானில் பறந்த நிலையில் புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கு மலர்தூவி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த விமான ஓட்டுநர் சுரேஷ்குமார். புதுவை மாநிலம் காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர் விமான ஓட்டுநர் சுரேஷ்குமார். இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சர்வதேச விமான ஓட்டுநராகவும் பயிற்சியாளராகவும் வெளிநாடுகளில் பணிபுரிந்து வருகிறார். மேலும் தனிநபர் மற்றும் இருவர் செல்லும் இலகு ரக விமானத்தை தனது சொந்த முயற்சியிலும் முதலீட்டிலும் தயாரித்து சாதனை புரிந்துள்ளார். தற்போது புதுவை வந்துள்ள அவர் புதுவை மாநில முதல்வரான ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தனது கண்டுபிடிப்பில் உருவான இலகு ரக விமானத்தில் முதல்வரின் இல்லத்திற்கு மேல் பறந்த நிலையில் அங்கு டென்னிஸ் விளையாடிக் கொண்டிருந்த முதல்வர் மேல் மலர்தூவி வித்தியாசமான முறையில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தனது கண்டுபிடிப்புக்கும் முயற்சிகளுக்கும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து உறுதுணையாக இருந்து வரும் முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தனது கண்டுபிடிப்பில் உருவான இலகு ரக விமானத்தில் பறந்து வித்தியாசமான முறையில் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்ததாக விமான ஓட்டி சுரேஷ்குமார் கூறினார். கம்யூனிகேஷன் எப்படி ஃபோனில் லைனில் இருக்கீங்களா?
தட்டாஞ்சாவடி தொகுதியில் ரூபாய் 15 லட்சம் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் நீர் உந்து நிலையம் அமைக்கும் பணியினை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்குமுடையான்பேட் வினோபா நகர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் உபயோகிக்க தகுந்த நிலையில் இல்லாததால் இதனை போக்க பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் 15 லட்சம் சார்பில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் நீர் உந்து நிலையம் அமைப்பதற்கான பணியினை முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை விக்ராந்த் ராஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். உருளையான்பேட்டை தொகுதியில் உள்ள தேவி கருமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் உள்ள நவகிரக நாயகி வேர்க்காடு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய 34ஆம் ஆண்டு ஆடி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகின்றது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா கடந்த 23ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இதனை அடுத்து ஊஞ்சல் உற்சவமானது திங்கள் அன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, உருளையன்பேட்டை திமுக பிரமுகர் கோபால் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்.
மக்களோடு மக்களாக பழகி மக்களுக்கு உதவி செய்தால் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என நான்காம் வகுப்பு மாணவர் கேள்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரி வெங்கடா நகரை சேர்ந்த பிரபு என்பவரின் மகன் வியன் தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வருகின்றான். சிறுவன் தனது குடும்பத்தினருடன் நேரு வீதிக்கு சென்ற பொழுது அங்கு முதலமைச்சர் ரங்கசாமியை பார்த்துள்ளான். குழந்தைகளை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து பேசும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பேசி மகிழ்ந்துள்ளார். அப்பொழுது அந்த சிறுவன் நான் முதலமைச்சராக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுள்ளான். அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, மக்களோடு மக்களாக பழக வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும், நம்மால் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு உதவிகளை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். சிலர் தேர்தலில் நின்று பணம் செலவு செய்கிறார்கள், ஆனால் அதற்கு முன்பு மக்களோடு பழகி அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும், முதலில் நன்றாக நீ படிக்க வேண்டும் எனவும் அச்சிறுவனுக்கு அறிவுறுத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமி எப்பொழுதும் மாணவர்களை நன்றாக படிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளை வகிக்க வேண்டும் என்றும் அடிக்கடி கூறி வருவார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவனுடன் முதலமைச்சர் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது குறிப்பிடத்தக்கது. வாய்ப்பு எலெக்ஷன் ஜெயிச்சு வரலாம், பண நேரம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் பண்ணணும் நிறையா. முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு கதிர்காமம் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் தலைமையில் சுவாமிக்கு 1008 லிட்டர் பால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் கதிர்காமம் பகுதியில் உள்ள முருகர் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கேஎஸ்பி ரமேஷ் தலைமையில் சுவாமிக்கு 1008 லிட்டர் பால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் மற்றும் கதிர்காமம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கீர்த்தி ட்ரேடர்ஸ் சார்பாக ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனை வாயில் முன்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. கீர்த்தி ட்ரேடர்ஸ் உரிமையாளரின் மகள் பிறந்தநாளை முன்னிட்டு ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனை வாயின் முன்பு ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி ஒயிட்டன் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைவர் வைத்தீஸ்வரன், செயலாளர் பொருளாளர் டாக்டர் லக்ஷ்மி, துணை ஆளுநர் சுரேஷ், செயலாளர் தியாகராஜன் மற்றும் முன்னாள் தலைவர்கள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இந்திரா இன்டேன் சர்வீஸ், அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. இப்பொழுது விழாக்கால சிறப்பு சலுகையாக இதுவரை 2வது சிலிண்டர் பெறாதவர்கள் உடனடியாக ₹1450 மட்டும் பணம் செலுத்தி சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையான ஆவணங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அசல், கேஸ் புக் அசல், ஆதார் அடையாள அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3. இப்பொழுது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் உங்கள் சிறிய சோட்டு 5 kg FTL சிலிண்டரை உடனடியாக பெற்றுக் கொள்ளவும். 19 kg வர்த்தக கேஸ் உடனடி இணைப்பு கிடைக்கும். 14.2 kg வீட்டு உபயோக கேஸ் 2 சிலிண்டர்களுடன் உடனடி இணைப்பு கிடைக்கும். குறைந்த விலையில் தரமான சேவை, எல்லோர் வீட்டிலும் கேஸ் இணைப்பு, இதுவே எங்கள் இலக்கு. முகவரி இந்திரா இன்டேன் சர்வீஸ், N18 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. யோகாசன யூரோப் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் நடைபெற்ற சர்வதேச யோகா பயிற்சியாளர் பயிற்சி முடித்தவர்களுக்கு
முதலமைச்சர் ரங்கசாமி சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். யோகாசன யூரோப் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் கலை மாமணி யோகா சிரோமணி மாஸ்டர் சனல்குமார் கடந்த 3 மாதங்களாக சர்வதேச யோகா பயிற்சியாளர் பயிற்சியினை நடத்தி வருகிறார். இதில் புதுச்சேரி, தமிழகம், கேரளா உட்பட அண்டை மாநிலத்தை சார்ந்தவர்களும் பயின்று வந்த நிலையில் 3 மாதம் பயிற்சி நிறைவடைந்து அதற்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சபாபதி, முன்னாள் சேர்மேன் பாஸ்கர் உட்பட ஏராளமானோர் உடனிருந்தனர். இதில் பயிற்சி பெற்ற சரத் சந்திரன், அனிதா குமாரி, முகமது அலி, செண்பகவல்லி, சிவகுமார், முகேஷ், சிவன், அழகன், அஞ்சலி, சிவரஞ்சினி, சுபாஷினி உட்பட பலர் கலந்து கொண்டு சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர். புதுச்சேரியில் மருத்துவ படிப்புக்கு கல்வி கட்டணம் செலுத்த மறுக்கும் தந்தையை கண்டித்து மகன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரசன்ன சாரதி காலாப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு MBBS படிப்பு படித்து வருகிறார். தாய் தந்தை இருவரும் பிரிந்து கடந்த சில ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த நிலையில் பிரசன்ன சாரதி தனது தாயுடன் சேர்ந்து வசித்து வந்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக மருத்துவ படிப்பிற்கான கட்டணத்தை தாய் செலுத்தி வந்த நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அவருடைய தாய் கடந்த மே மாதம் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இன்னும் 2 ஆண்டுகள் படிப்பு உள்ள நிலையில் அதற்கான கட்டணத்தை தனியார் பள்ளி நடத்தி வரும் தனது தந்தை பார்த்தசாரதி செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர். ஆனால் தந்தை பார்த்தசாரதி கட்டணம் செலுத்த மறுத்துள்ளார். பல்வேறு முறை மகன் தந்தையிடம் கேட்டும் அவர் மறுத்ததால் இன்று வீராம்பட்டினம் சாலையில் உள்ள அவரது இல்லத்தின் வாயிலில் தனது நண்பர்களுடன் ஆதரவோடு பிரசன்ன சாரதி அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரியாங்குப்பம் காவல் நிலைய போலீசார் மாணவன் மற்றும் குடும்பத்தினரை சமாதானம் செய்ய காவல் நிலையம் அழைத்து சென்றனர். தந்தையை கண்டித்து மகனே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுவையில் கடந்த 24 மணி நேரத்தில் 73 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 50 நபர்களுக்கும், காரைக்காலில் 11 நபர்களுக்கும், ஏனாமில் 8 பேரும், மாஹேவில் 4 பேரும் என மொத்தம் 73 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது மாநிலத்தில் 885 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாநிலத்தில் இதுவரை 118,452 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 121,132 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் கன்னிமார் திருக்கோயிலில் சாகை பார்த்தல் மற்றும் கும்பம் கொட்டும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் கன்னிமார் திருக்கோயிலில் சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் கொட்டும் விழா சிறப்பாக நடைபெற்றது. சுவாமி சிறப்பு பூஜை அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகநாதன், கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் சேகர் மற்றும் விழா குழுவினர் சுப்பிரமணி கண்ணன், சத்யநாராயணன், சத்யமூர்த்தி உட்பட 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு மதுபான உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை FL2 மது விற்பனை உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாலாஜி திரையரங்கம் அருகே நடைபெற்றது. சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி உட்பட மளிகை பொருட்கள் தொகுப்புகள் வழங்கப்பட்டது. சங்க தலைவர் அருளானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி நடிகர் சங்க தலைவரும் மதுபான விற்பனை உரிமையாளர் சங்க பொருளாளருமான பாண்டி செல்வம் முன்னிலை வகித்தார். இதில் சங்க நிர்வாகிகள் சங்கர், சுதாகர், பிரகாஷ், காசிராஜா, ரமேஷ், பாரதி ராஜா, பிரபுதாஸ் உட்பட புதுச்சேரி அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். Gracias.
முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் இளம்பிரையன் தலைமையில் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வினோபா நகர் பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் இளம்பிரையன் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மன்னாடிப்பட்டு தொகுதியில் தனியார் திருமண நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சி செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மன்னாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் தனியார் திருமண நிலையத்தில் அப்பகுதி பாரதிய ஜனதா கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பேசுகையில், லிங்கார் ரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை இயக்க 40 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என கூறினார். இதில் தொகுதி தலைவர் வேதாச்சலம் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக தொகுதி எம்எல்ஏ உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பேசினார். மன்னாடிப்பட்டு தொகுதியில் நான் போட்டியிட்டு அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அதற்கான எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து விளக்குகளையும் எல்இடி விளக்குகளாக மாற்றப்பட்டுள்ளது. அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் வயல்வெளிகளில் உள்ள மின் கம்பிகளை மாற்றி அமைக்கவும், மின் விளக்கு இல்லாத இடங்களில் புதிய மின் விளக்கு அமைக்கவும் மின்துறை அதிகாரிகளிடம் அதற்கான நிதி உதவியுடன் உத்தரவிட்டுள்ளேன். தேர்தலில் நான் வெற்றி பெற்றதும் லிங்கார் ரெட்டிப்பாளையத்தில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க உறுதியளித்தேன். அதன்படி வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் 40 கோடி நிதி ஒதுக்க உத்தரவிட்டது. இதில் 34 கோடி தொழிலாளர்களுக்கும் 6 கோடி ஆணையினை பூர்ணமாக வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் திருப்பூர் பகுதியில் துணை தாசில்தார் அலுவலகம் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் 8 கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனை உடனடியாக சரி செய்து தருவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். மற்றும் அப்பகுதி பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஒதுக்கி செய்யறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கிறோம். எனக்கு எப்பப்பெல்லாம் எந்தெந்த கொரோனா சொல்றாங்களோ அதெல்லாம் மனசுல நான் கேட்டு வாங்கி அதெல்லாம் சரி செஞ்சு கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய கிராம பகுதிக்குள்ள கால்நடைகள் அதிகமா வளர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கான மருத்துவர்கள் தேவை. நிரந்தரமா ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சுற்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து ரோடு சைட்ல அந்த கம்பத்தெல்லாம் போட்டு அந்த கரண்ட் லைன்லையும் வாங்க, இந்த நேரத்தில் அந்த லைன் எழுந்து வராதிங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்குறோம். இப்படி பல்வேறு விதமான திட்டங்களை இன்றைக்கு செய்யறதுக்கு இன்றைக்கு தொடர்ந்து அதுக்கான நடவடிக்கை என்னென்ன அடிப்படை வசதிகள் நம்ம செய்யணுமோ. மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீனிவாஸ் அவென்யூ பகுதி மக்களிடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் குறைகளை கேட்டறிந்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீனிவாச அவென்யூ பகுதி மக்கள் குறை கேட்பு கூட்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த மக்கள் சந்திப்பில் அந்த பகுதியில் தேவைப்படுகின்ற சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி, குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் புதிய குடிநீர் குழாய் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய சபாநாயகர் செல்வம், புதியதாக கழிவுநீர் வடிகால் வசதியுடன் கூடிய தார்ச்சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் இந்தியா இன்ஜினியர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதி மூலம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கலங்களாக வரும் குடிநீரை ஆய்வு செய்து உடனடியாக சுத்தமான குடிநீர் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதையும் சரி செய்து தருவதாக தெரிவித்தார். இவ்வாறு மக்களின் பிரச்சனைகளுக்கு துரித நடவடிக்கை எடுத்த சபாநாயகர் செல்வத்திற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் காமராஜ், முருகன், ஆறுமுகம், இளையன், சக்திவேல் மற்றும் சீனிவாச அவென்யூ தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகர் பகுதியில் கொரோனா தடுப்பூசி செலுத்தி செல்வோருக்கு 2 கிலோ சர்க்கரை வழங்கிய முத்தியால்பேட்டை பாஜக இளைஞரணி தலைவர். முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகர் சாய்பாபா திருமண நிலையத்தில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் முத்தியால்பேட்டை பாஜக இளைஞரணி தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு
ஊக்குவிக்கும் வகையில் 2 கிலோ சர்க்கரை அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக இளைஞரணி தலைவர் கோவேந்தன் கோபதி, மாநில இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் கண்ணன், அமல்ராஜ், சிவசெந்தில், தமிழ்வாணன், வேலு மற்றும் கட்சி நிர்வாகிகள், நகர மாவட்ட கொரோனா தடுப்பூசி முகாம் பொறுப்பாளர் ரஞ்சித் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு முகாமினை சிறப்பித்தனர். மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கிய பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பாஜக ஓபிசி அணி சார்பாக மாநிலம் முழுவதும் கையெழுத்து பேர் இயக்கம் நடைபெற்றது. அகில இந்திய அளவில் மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு 27%, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளித்த பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பாஜக ஓபிசி பிரிவு சார்பில் கையெழுத்து இயக்கம் துவக்கப்பட்டுள்ளது. நேரு வீதியில் ஓபிசி பிரிவு தலைவர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கையெழுத்து இயக்கத்தை மாநில தலைவர் சுவாமிநாதன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உணவுத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். மேலும் பாஜக மாநில துணைத் தலைவர் செல்வம், மாநில செயலாளர் அகிலன், உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன், மாநில இளைஞரணி தலைவர் கோவேந்தன் கோபதி மற்றும் ஓபிசி மாநில துணைத் தலைவர் சீனிவாசன், மாநில பொது செயலாளர் சரவணகுமார், மாநில செயலாளர் வேல்முருகன், உழவர்கரை மாவட்ட தலைவர் பிரபாகரன், வில்லியனூர் மாவட்ட தலைவர் சண்முகம், செயற்குழு உறுப்பினர் பிரியா ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சரவைக்கும் ஆளுநருக்கும் இடையே அதிகார போட்டி இல்லை, முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. பழமையான குளத்தை தூர்வாரி நடைபாதை அமைக்க வேண்டும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தட்டாஞ்சாவடி தொகுதியில் 15 லட்சம் செலவில் புதிய ஆழ்துளா கிணறு அமைக்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். ஒரே நாளில் 73 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்த்தோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே பிரசாத். நன்றி, வணக்கம்.